தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெற்ற தாயே தான் பெத்த மகளை ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 23,000 பல ஆண்கள் கிட்ட வித்துட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் வேற எங்கேயும் நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில் தான், அதுவும் தென் தமிழகத்துல. ஸோ இந்த சம்பவம் எங்க நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மதுரையில வடக்கு மாசி வீதி அப்படிங்கிற பகுதியில ஒரு எலுமிச்சை சந்தை இருக்கு. அந்த பகுதியில ஒரு சங்கத்துக்கு உரிமைப்பட்ட ஒரு அந்த கட்டடத்தை ஞானஸ்கந்தன் அப்படிங்கிறவர் வந்துட்டு வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு ஜெராக்ஸ் கடையும் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த கடையில தான் 42 தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய மகளை 20 மகளை வந்துட்டு பாலியல் தொழிலில் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம ஈடுபடுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஜெராக்ஸ் கடைக்கு அப்படியே சைடாக ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூமில் வச்சு தான் இந்த பாலியல் தொழிலை இந்த தாய் வந்து அரங்கேற்றிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள தாயினே சொல்லக்கூடாது. ஸோ இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, தான் பெத்த மகளையே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திட்டு இருக்காங்க வசதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக. மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு தொழில் நடக்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு புரோக்கராக வந்து ஞானஸ்கந்தன் அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு நிறைய விளம்பரங்கள் வேற கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு 20 பெண்ணோட நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 23,000 அப்படிங்கிற மாதிரி ரேட் பேசி சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் அறிஞ்ச போலீஸார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்னா, அந்த ஜெராக்ஸ் கடைக்கு அந்த பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் மாதிரி அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. சரி, இந்த ஜெராக்ஸ் கடைக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வரும்போது தான் போலீஸார் வந்து இவங்களை கையும் குளவுமாக பிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் விசாரிக்கும் போது, எனக்கு இதில் சுத்தமாக இஷ்டம் இல்லை, எங்கள் அம்மா வந்துட்டு இந்த தொழிலில் ஈடுபடுத்தலைன்னா என்னை வந்து பயங்கரமாக அடிப்பாங்க, சூடு போடுவாங்க, திட்டுவாங்க, அதனால தான் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த எங்கள் அம்மாக்காக பண்ணிட்டுருக்கிறேன், இதிலேருந்து வர சம்பாத்தியத்தில் தான் எங்கள் அம்மா எல்லாருமே உல்லாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பொண்ணு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பொண்ணோட வேதனை ஃபுல்லாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவையும் அந்த புரோக்கரையும் போலீஸார் கைது செய்து மேலும் நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. தான் பெத்த மகளையே இப்படி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறதுக்கு ஒரு பெத்த தாய்க்கு எப்படி தான் மனசு வருது? கண்டிப்பாக இவங்க அந்த பொண்ணை பெத்த அம்மா தானா, இல்லை வேற யாருமா அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்களா அப்படிங்கிற கோணத்துலேயும் போலீஸார் வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. காலம் கலிகாலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி சம்பவங்களை கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்ல தான் தோணுது. ஸோ நம்மளுடைய இந்த நாட்டில் நம்மளுடைய சமூகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, பெண்களுடைய மனதையே இந்த மாதிரியான தாறுமாறாக வந்துட்டு தடம் புரண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சமுதாயத்தில் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் இதற்காக பல கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டுருக்கு. அதற்கு எல்லாருமே தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்ருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினாலோ இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் சென்டரில் ஈடுபட்டாலோ எவ்வளோ கடுமையாக தண்டனை கொடுக்குறீங்க? அது மாதிரி தான் இந்த அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை இந்த மாதிரி ஒரு தவறான நடத்தில ஈடுபடுத்தின இந்த அம்மாவுக்கும் தண்டனை கொடுக்கணும். முடிஞ்சா அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக என்ன தண்டனை கொடுக்கணுமோ, பாலியல் தொழிலில் ஒரு பொண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சால் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க. இந்த சம்பவம் குறித்த உங்களோட கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.